லட்டு சிங் சார், உங்களுக்கு கொரியர். ஓஹோஹோ, எனக்கு கிஃப்ட்டு. யாரோ எனக்காக டிவிடி பிளேயர் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஜெக்ட் பட்டனை நான் அமுக்குறேன். என்னோட பேரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொள்ளையடிப்பேன்னு உட்கார்ந்து யோசிங்க. So, my dear friend, your time starts now. Your time starts now. Wow. கான்ஸ்டபிள், இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. ஆமா சார். இவனை நம்ம ரெண்டு பேரும் தனியாலாம் சமாளிக்க முடியாது. இவனை பிடிக்கிறதுக்காக ஹை லெவல் மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணனும். இதுக்காக டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டையும் நாம அணுக வேண்டி இருக்கு. நீ கான்ஃபரன்ஸ் ஹால்ல சீக்ரெட் மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணு. போயா? ஓகே சார். இவர் யார கூப்பிடுவாரு? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருக்கண்ணு. அவங்க எல்லாரும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. சார், இவங்களாம் சார் நம்மளோட ஹை லெவல் செக்யூரிட்டி டீமே. சொல்லுங்க கான்ஸ்டபிளே, நமக்கு இவங்களை தவிர உதவிக்கு யார் யா வருவாங்க? எப்பவுமே நமக்கு சிவாவும் அவனோட நண்பர்களும் தானே உதவிக்கு வர்றாங்க. அதனால நம்மளுடைய பெரிய தலைங்க இவங்க தானே. லட்டு சிங் சார், இது வேதாஸ் பேங்கோட மாடல். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சானா ஒன்னு பாராஷூட்ல இருந்து வரணும், இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் வழியா தான் வரணும், இல்லைன்னா ரோட் சைட் நார்மலா வர மாதிரி வரணும். ஆமா ஆமா சிவா, நான் என்னோட டைரியில அப்படித்தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பேங்க்கு கீழே எந்த விதமான பைப்பும் இல்ல. அப்படி வரதா இருந்தா ரோட் சைட் வழியா தான் வரணும், இல்லனா மேல இருந்து கீழே குதிக்கணும். அதனால பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கமாண்டோஸ் நிறுத்தி வைங்க. இது எல்லாமே நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை யார் சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஆளு, நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். என்னமா சொன்ன சிவா, நானும் இதே மாதிரி தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அட என்னோட டைரியில நான் இத பத்தி எழுதியும் வச்சிருக்கேன். ஓகே லட்டு சிங் சார், நம்ம பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல நின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நீங்க திறந்தவே மாட்டீங்க. Guys, இன்னைக்கு நம்ம அடிக்கிற கொள்ளையால நம்மளோட செஞ்சுரி ஃபுல் ஆக போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது 100th திருட்டு. So let's celebrate our century with a bank. இந்த ஊர்ல இருக்கிற பேங்கோட காசு நமக்கு சொந்தமாக போகுது. 1 ரூபாய் கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் we are going to have a big party. Alright? Yes! என்னோட மூளை கம்ப்யூட்டரோட வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றதை மட்டும்தான் செய்யும், என் மூளை சொல்லாததையும் செய்யும். பார்க்கலாம் இவங்க எப்படிதான் என்ன தடுத்து நிறுத்துறாங்க. என்ன லட்டு சிங் சார், உண்மையிலே நீங்க இங்க ரொம்ப டைட் செக்யூரிட்டி தான் போட்டிருக்கீங்க. லட்டு சிங் சும்மா சாதாரணமாலாம் ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. லட்டு சிங் சார், நீங்க உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணி அவங்கள யாரையாவது ஒருத்தர் சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க. ஹலோ, இபி ஆபீஸா? ஆமா சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன் பாத்துக்க. ஆட நம்ம வேதாஸ் நகரத்தோட பேங்க், அதை சுத்தி இருக்கிற ஏரியாவில கரண்டே இல்லையா?
யாரையாவது ஒருத்தர சீக்கிரமா அனுப்பி என்ன பிரச்சனைன்னு பாரு. சரிங்க சார், நான் உடனே ஆளுங்களை அங்க அனுப்புறேன். பாஸ்வேர்டையும் சொல்லுங்க. ஆடா, பாஸ்வேர்டு இல்லனா உன்னால இந்த இடத்துக்கு வரவே முடியாது. பாஸ்வேர்டை கேட்டுக்க. சரிங்க சார், சொல்லுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, பூனை கழுத்துல யாரு இந்த மணியை கட்டுறதுன்னு. அதுக்கு எங்க சைட்ல இருந்து பதில் நாங்கன்னு வரோம். புரிஞ்சுது சார், பூனை கழுத்துல யாரு மணியை கட்டுவா? Thank you very much. Number 3, நீ இங்க இரு. நான் உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் பண்ணனும். சார், நாங்க ஈபிலேருந்து வந்திருக்கோம். பேங்க்ல கரண்ட் போயிடுச்சாமே. என்னோட பேரு லட்டு சிங், சும்மா சாதாரணமா பேமஸ் ஆகல. எப்பேற்பட்டவன் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன். முதல்ல பாஸ்வேர்டை சொல்லு. சொல்லு பாஸ்வேர்டு. பூனை கழுத்துல யாரு மணியை கட்டுறது? நாங்க கட்டுறோங்கோ. வர விடுங்க, உள்ள விடுங்க இவங்கள. இந்த பவர் ஹவுஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் எதுக்காக உள்ள போய் பேங்க் கதவு போட்டுக்கிட்டாங்க? ஒருவேளை வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சாத்திக்கிட்டாங்களோ என்னமோ. பெர்ஃபெக்ட், இது ரொம்ப பெர்ஃபெக்டான பிளான். இங்க யாருக்குமே சந்தேகம் வராது. நேரத்தை வீணாக்காதீங்க. டக்குன்னு இப்ப லாக்கர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காசு அடிங்க. முடிஞ்சதும் நம்ம வெளியே கிளம்பி ஆகணும். பேங்கோட ஃபியூஸ் பாக்ஸ் கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இந்த டார்ச் லைட்ஸ் எதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கு? ரேவா, நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். லட்டு சிங் சார், இப்ப பேங்க் உள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன்ஸே கிடையாது. அவங்க தான் திருடுங்க. அவங்க பேங்க் லாக்கரை திறக்கறத நான் பார்த்தேன். சீக்கிரமா எல்லாரும் பேங்க் உள்ள வாங்க. ரேவா, பேங்க்ல ராபர்ஸ் இறங்கிட்டாங்க. நீங்க உடனே பவர் ஹவுஸ்க்கு போங்க. நிச்சயமா அவங்க மெயின் பவரை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஓகே சிவா. சிவா, கதவை உள்ள தாப்பா போட்டிருக்கிறானுங்க. அதனால நீ எங்க வெளிச்சத்தை பாத்தியோ அந்த வழிக்கே நாங்களும் வந்துடுறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன். என்னை ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே ரூட்ல உள்ள வாங்க. ஏய், இந்த சின்ன பையன் யாரு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு உங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ட். இந்த பையனால நம்ம பிளான் எதுவும் கேன்சல் ஆக கூடாது. எப்படிங்க அவனை? ரேவா, சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு. நான் உள்ளதான் போயிட்டு இருக்கேன் சிவா. ஏய், என்ன பண்ற நீ? சிவா, நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். லேசர் கன்ல ஷூட் பண்ணதால ஸ்விட்ச் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ரேவா, நீ பத்திரமா திரும்ப வந்துரு. உங்களால ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியலையா? ஷேம் ஆன் யூ. நீங்க வேலை செய்யறது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிட்ட. நம்ம தான் பெஸ்ட் டீம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட முதல்ல தோத்து தான் போகணும். விடாதீங்க அந்த பையனை. என்ன அடிச்சது சொல்லுங்க. அட,
யாரு யார் யாது அடிக்கிறவன் தைரியமா முன்னாடி வாடா. ஏண்டா இதுக்கு பேர் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்தாடா. டெல்லு இருந்தா லைட்ட போட்டு வந்து அடிக்கடா பாப்போம். வாங்கடா. நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். எங்க தப்பிச்சு போறதான் இப்பத்துக்கு புத்திசாலித்தனம். லெட்ஸ் கோ. சிங் சார், அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பாத்தியா சிவா, ஓட விட்டல அவனுங்களே. லட்டு சிங் பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. பாத்துக்க, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சான்னா எல்லாரும் அவனை பார்த்து திருடாதேன்னு சொல்லுவாங்க. என்ன லட்டு சிங் வருவாரு, அத கேட்டதும் கண்டிப்பா திருட நல்லவனா மாறிடுவான். நான் சொன்னதுக்கான சிறந்த உதாரணம் இதோ இப்ப இங்க நடந்தது. பார்த்த இல்ல, இந்த லட்டு சிங்க பத்தி நல்லா புரிஞ்சுகிட்ட இல்ல சிவா? அந்த சின்ன பையன் என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டான். ஒரு சின்ன பையன் என்ன 99ல அப்படியே நிக்க வச்சிட்டான். அவனால என் செஞ்சுரி ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. பாஸ் பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு உங்களால செஞ்சுரி போட முடியலன்னா என்ன, நாளைக்கோ நாளானிக்கோ வேற ஒரு இடத்துல நம்ம சூப்பரா செஞ்சுரி போட்டுக்கலாம். நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் நாம திருடுவோம் தான். ஆனா அதையும் இதே பேங்க்ல பண்ணி காட்டணும். இது வரைக்கும் நான் போட்ட எந்த பிளானும் ஃபெயில் ஆகல, சக்சஸ் ஆயிருக்கு. இதுக்காகவே எல்லாரும் என்ன மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையனால நான் என் டைட்டிலை மிஸ் பண்ண விரும்பல. நாம யாருன்னு அந்த பையனுக்கு காட்டியே ஆகணும். அப்பதான் அவனும் புரிஞ்சுப்பான். என்னோட மூளை கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றத மட்டும்தான் செய்யும், ஆனா என் மூளை சொல்லாததையும் செய்யும். போங்க, அந்த பையனை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ். ஹலோ சிவா, மிஸ்டர் பர்ஃபெக்ட பத்தி எந்த தகவலுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். எப்படி என் டேலண்ட்டு? லட்டு சிங் சார், நீங்க உஷாரா இருக்கணும். அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. எல்லாரும் என் கூட இருங்க. இது நிச்சயமா மிஸ்டர் பர்ஃபெக்டோட பிளான் தான். எப்படி இருக்க பையா? அண்ட் யூ நோ வாட், என்னோட மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொன்ன வேலையை மட்டும்தான் செய்யும், ஆனால் என் மூளை சொல்லாததையும் செய்யும். நீ என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை ஈஸியாக கேன்சல் பண்ணிட்ட. இப்போ நான் உன் லைஃப்பில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செலிப்ரேஷனையும் கேன்சல் பண்ண போகிறேன். அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் மீ. நீ இங்கிருந்து தப்பிச்சு மட்டும் காட்டு. கதவு முன்னாடியாக இருக்கு, ஆனால் உன்னால் தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் திரும்பவும் நீ இங்கே தான் வந்து நிற்பேன். ஏன்னா நீ போகிற எந்த வழியோ உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகாது. ஏய், உன்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கவும் மனசில்? யாருக்கிட்ட வந்து பர்ஃபெக்ட் கிர்ஃபெக்ட்ன்ற இதோ காட்டுறண்டா நான் யாருன்னு. வணக்கம் அங்கிள், முன்னாடி வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்கீங்க. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடி நின்று முகத்தை பார்த்து பேசணும். சிவா, அங்க பாரு, ஒரு லிவர் தெரியுது. ஒருவேளை அது வெளியே போறதுக்கான வழியா இருக்கும். போ, அது ஆன் பண்ணி பாரு. சிவா, முன்னாலையும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஏதாவது செய்யு சிவா. Oh,
சிவா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுப்பா. மறுபடியும் தப்பிச்சிட்டானா? எங்க இருக்கீங்க? எல்லாரும் போய் பிடிங்க. சின்ன பையா, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டல, கண்டிப்பா இங்கிருந்து திரும்பி போகவே மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஒரு நிமிஷம். உங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களை பொழக்கிறேன். ரெடியா? என்ன பண்ற? நான் என்னோட சூப்பர் சூப்பர் கேஜெட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன். அங்கிள், இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏன் தப்பா பயன்படுத்துறீங்க? போதும் போதும், நான் சண்டர் ஆகிறேன். ஒரே ஒரு திருட்டப்பட்ட இடம் பண்ண விடுங்க, அதுதான் என்னோட 100வது திருட்டு, அது ஃபுல்ஃபில் ஆகட்டும். ரொம்ப நல்லதா போச்சு மிஸ்டர் பர்ஃபெக்ட், நீங்களாவே உங்கள சரண்டர் பண்ணிட்டீங்க. இந்த லட்டு சிங்கும் மட்டும் கோதாவளை இறங்கிட்டான்னு வச்சுக்க, உன் நிலைமை என்ன ஆகும் சொல்லு 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 சொல்லு. என்ன தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க, நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த பையனோட மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யுது.